வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலிருந்து. ஏஎல்பி அடிப்படை வகுப்பு சேர விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு ரிவ்யூ பற்றி காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு, ஏன்னா ஒரு பொதுப்படியான பல கேள்விகள் வருது இந்த ஜோதிட வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு 7 நிமிஷம் வீடியோ ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக இன்னும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகளை தொகுத்து அதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஒரு ரிவ்யூவும், ஒரு மாணவனுடைய கோணத்திலேருந்து என்ன கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறதுக்கு அதை ஷேர் பண்ண போகிறோம். பொதுவாக என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நோட்ஸ் கிடைக்குமா, எனக்கு வந்து ரெக்கார்டிங் கிடைக்குமா அப்படின்றது தான் பொதுப்படையான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிளாஸ் ஒரு அறிவாக பார்க்காதீங்க, இதை ஒரு அனுபவமாக பாருங்கள் முதல் விஷயம், சரிங்களா? ஏன்னா அறிவுன்றது ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ ஒரு பட வடிவிலையோ ஒரு எழுத்து வடிவிலையோ கிடச்சிட்டா உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கும். எங்களுக்கும் கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது, நாங்கள் அதை முயற்சி கூட செஞ்சு பார்த்தோம், ஆனால் அது முழுக்க முழுக்க பலன் தராத ஒரு விஷயமாக தான் இருந்தது இந்த வகுப்பை பொறுத்தளவில். அதற்கு பதிலாக இங்கே உங்களுடைய கவனம் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த 4 to 7 நேரத்தை கூட நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த நேரத்தில் உங்கள் கவனச்சிதறலுக்கு வாய்ப்பே இல்லாமல் நல்ல உள்வாங்கும் திறனும் அதிகமாக இருக்குன்றனால தான் இந்த நேரத்தையே தேர்ந்தெடுத்திருக்கோம். இது ஒரு அனுபவம், இந்த கிளாஸ்ன்றது ஒரு அனுபவம். இங்கே வந்து வெறும் கல்வி கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணலை. உங்களை இது முடித்து போகும்போது நீங்கள் சுயமாக செய்யும்படியான ஒரு நிகழ்வுக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகிறது அங்கே நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நோட்ஸ் கொடுக்கறதுன்னா அது 2 வரியில் இருக்க விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் தினப்படிக்கு பாடமாக இருக்கும். 2 வரியில் எழுதுகிற விஷயத்தை 3 மணி நேரம் பாடம் நடத்துகிறோன்னா அது வெறும் பாடம் லெக்சராக இருக்காதுங்க, அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் செஷனாக தான் போக போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வை நீங்கள் ஒரு ரெக்கார்டிங்காகவோ ஒரு நோட்ஸாகவோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உள்வாங்குதலே இருக்காதுங்க. நீங்கள் பார்ப்பீங்க, புரிந்து கொள்ளுதல் வேறு, உணர்தல் வேறு, கரெக்டுங்களா? கற்றல் வந்து 3 நிலைகள் இருக்குது, கேட்டல், புரிந்து கொள்ளுதல், உணர்தல் அப்படிங்கிறதுல இருக்கும், சரிங்களா? இது வந்து உணர்தல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், அதனால் இதை வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்கள் அலர்ட்னஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது அதுதான் மேஜராக இருக்க போகுது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாணவர்களுடைய கடைசியாக முடித்த ஒரு மாணவர்களுடைய ஒரு ரிவ்யூ வீடியோவோடு இதோட உங்களை இணைச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வணக்கம். நான் மகேஸ்வரி சுப்பிரமணியம், கோவில்பட்டியில் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார். முதல் கிளாஸை பற்றி சொல்கிறேன் சார். அதாவது நம்ம ஏஎல்பி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னா பொறுமையாக அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த கிளாஸில் வந்து யாருக்கு எப்படி இது பண்ணணுமோனு ஒரே மாதிரியாக எல்லாருக்குமே நல்லபடியாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லா குருமார்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நோட்ஸை வச்சு படிக்கலாம் முடியாது சார். ஏன்னா இப்போ நானே கவனித்து நோட்ஸ் எடுத்தால் தான் ஏன் நோட்ஸ் தான் எனக்கு புரியுமா. அப்போ அடுத்தவங்க நோட்ஸை வாங்கி படிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது சார். இது வந்து ஒரு அனுபவம், அனுபவத்து மூலம் தான் நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அதே மாதிரி வீடியோஸ்னாலுமே சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருந்தால் நம்ம ஓட்டி ஓட்டி தான் பார்ப்போம். ஆனால் இது வந்து நம்ம நேரடியாக கிளாஸ் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு உட்காந்து கவனிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சார், ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஏஎஸ்சி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா நடத்துவீங்க சார், எல்லாருக்குமே புரியிற மாதிரி நடத்துவீங்க. இப்போ என்னால் பலன் சொல்ல முடியும்னா கூட என்னால் வந்து பலன் நல்லா சொல்ல முடியுச்சு. ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள என்னால் என்னுடைய ஒரு ஜாதகத்தை எடுத்து என்னால் இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியும். முதல்ல நினைப்பேன் என்ன நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைப்பேன். இப்போ எனக்கு பிரச்சனைன்னு தோணலை சார், அது நமக்கு இது ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சார். நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் எனக்கு நம்பிக்கையை முறை கொடுத்துருச்சு சார். அடுத்து ஐயா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, பொதுவெளிமைக்கு ஐயா முத கவனிங்கய்யா, கவனிங்க, முத உள்வாங்க, எதுவுமே கவனிச்சு பேசுவோம். நீங்க இது பண்ணீங்கன்னா எல்லாமே கவனிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அது நல்லா நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால எழுத முடியல, எங்களால உட்காந்து வீடியோஸ் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது உங்களை யாரையா உட்காந்து பார்க்க சொன்னோம், நீங்கள் வாட்டுக்கு படுங்க, படுத்து கவனிக்க, கவனிக்கிறதா முக்கியம், எழுதுறத விட கவனிக்கிறதா முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஆழமாக சொன்னது எனக்கு ரொம்ப எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு 2 நாளுக்கு முன்னாடியே ரிவ்யூ குடிக்கணும்னு அவ்வளோ இது,
ஆனா என்னால முடியல முடியலனாலும் இந்த ரிவ்யூ கிளாஸ் உட்காந்து கவனிக்கணும், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து நான் கவனிச்சுட்டுதான் சார். ஐயாவை உன்னைக்குமே நான் சந்திச்சது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் சார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்ததுன்னா, முன்னாடி நான் எனக்கு பிரச்சனை வரும்போது புலம்பிட்டே இருப்பேன், என்னடா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சுத்தி தான் என் எண்ணமே இருந்துட்டே இருக்கும். இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இது நம்மளுடைய கர்மா, இது நம்ம அனுபவிச்சுதான் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன் சார். அதாவது முத பேசும்போது பதட்டமாவே இருக்கும், முத முத கிளாஸ்ல சார்ட்ட பேசும்போது கூட நான் ரொம்ப பதட்டமா தான் பேசினேன். மாத்திக்கலாம், நம்ம மாத்திக்கலாம், நீங்க நல்லா வரி நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து உத்வேகம் கொடுத்தாங்க. அதனால அதுவும் பொதுமுடைய முக்தியாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். அடுத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், இந்த வகுப்புக்கு நான் சேரதுக்கு ஃபர்ஸ்ட் முத சேர மாட்டேன்னு சொன்னேன். எங்க அண்ணன் தான் வந்து இதுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, ஏஎல்பி கிளாஸ் ஒன்னு இருக்குமா வீடியோ பாரு, யூடியூப்ல பாரு, நமக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ முத பாருனாங்க. நான் சொன்னேன் இல்ல எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு என்னால படிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷனோட எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ ஒரு போய் கேட்டுனா வா எனக்காக கேட்டுக்குவான்னு சொன்னாங்க. நான் பிப்ரவரி 1st மேம் போன் பண்ணியிருந்தேன் தமிழ்நாடு மேம்க்கு, அவங்க கிளாஸுக்கு நீங்க டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திருப்பி எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு பிரச்சனையோட தாக்கம் அதிகமாயிட்டே இருந்தது எங்க வீட்டுல. ஏன்னா ஃபுல்லா கடன் பிரச்சனை, கடன் தான் ஃபுல்லா அதோட பிரச்சனை தாக்கம் எனக்கு ரொம்ப எங்களுக்கு அதிகமாயிட்டே இருந்தது. திருப்பி நான் இல்லை எனக்கு ஒண்ணுமே முடியல, என்னால வாழவே முடியல, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சத்தம் போடும்போது கரெக்டா மதியானம் தமிழ் அழகியமாகவும் கிளாஸ் தொடங்க இது பண்ண போது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மார்ச் 4th கிளாஸ் தொடங்குது அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு சரி என்னதான் இருக்கு நம்ம பார்ப்போம், நம்ம இங்கேயும் போய் பார்ப்போம், நம்மள எவ்வளவு இப்ப நான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கும் போய் பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிக்கே எனக்கு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மேம் கிட்ட போன் பண்ணி எனக்கு யாராவது தீர்வு சொல்லுங்க சொல்லுங்க மேம், என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பலன் எடுப்பீங்க பொறுமையா இருங்க அப்படின்னாங்க. என்னடா இது, நம்ம ஒரு தீர்வு கேட்டா இப்படி பொறுமையா இருக்க சொல்றாங்களே, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா அடுத்தடுத்து அந்த கிளாஸ் நமக்கு நகர்வு இருக்க இருக்க அப்போ பொறுமையா இருங்க, நான் எவ்வளவுதான் ஒரு பூமியே நான் பிறண்டாலும் நான் வந்து பொறுமையா தான் இருப்பேன், எனக்கு கிடைக்கிறது எப்ப கிடைக்குமோ அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருப்பேன்னு ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், சரி பொறுமைக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு. அதுக்காக எனக்கு இப்ப கடன் பிரச்சனை தீர்வு கிடைச்சதுன்னா கிடைக்கல, ஆனா நான் இதை மனசார ஏத்துக்கிட்டேன். முத புலம்பலங்களோட இருந்தேன், இப்ப நான் அதை வந்து மனசார ஏத்துக்கிட்டேன். இப்ப என் வீட்டுக்காருக்கு வந்து வேலை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு வருமானம் இல்லைன்னா எவ்வளவு குடும்பத்துல கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே குடும்பம் இருக்கிறவங்க தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கஷ்டத்துல எவ்வளவு சண்டை நடக்கும் எல்லாமே இருக்கும், ஆனா அதெல்லாம் நான் இப்ப பொறுமையா நமக்கு இது கருமா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக நான் உடனே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லல, ஒரு 4 நாள் தொடர்ந்து கர்மா கிளாஸ் கவனிச்சேன், 4 நாளைக்கு ரொம்பவும் மாற்றமா இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சொல்லுவாங்களே நம்ம சும்மா இருந்தாலும் சார் சொல்லுவாங்க நம்ம கிரகம் சும்மா விடாது அப்படின்னு. அப்போ ஒரு 3 நாள் பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கோவப்பட்டு செஞ்சு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறமே சொல்லிட்டு திருப்பி கோவப்பட்டேன். ஆனா மறுபடியும் அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், நம்ம பயிற்சி பண்ண தானே நமக்கு எல்லாமே சரியாகும், உடனே மாறிட்டோம் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இப்ப இருக்கேன் சார், நான் பொறுமையா பயிற்சி பண்ணிட்டே இருக்கேன். இப்ப வந்து கடன் கொடுத்தவங்களாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கடன் கேட்கும் போது எனக்கு அதை அவமானமா முதல் நினைச்சேன், இப்ப அதை நான் வந்து அவமானமா நினைக்கிறேன். அவங்களுக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு நம்மளுடைய கர்மா இதை கவனிக்கணும். இவங்க கிட்ட அதை சொல்லுவாங்க கோமாளி படத்துல ரொம்ப வந்து பேங்க்ல வைங்க அந்த மாதிரிதான் இதுதான், அதெல்லாம் தாங்கிட்டு பொறுத்துட்டு இருக்கனா அது காரணம் ஏஎல்பி கிளாஸ் தான். உண்மைக்குமே சார் அதெல்லாம் ஏஎல்பி கிளாஸ் தானே, ஏன்னா முன்னாடி மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா ரொம்ப அழுது என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு இப்ப பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்துல எனக்கு தீர்வு கிடைக்கும், நான் ரொம்ப நம்பிக்கையோட இந்த கிளாஸ் நான் கவனிச்சுட்டே இருக்கேன் சார், ரொம்ப நம்பிக்கையோட கவனிச்சுட்டே இருக்கேன். எனக்கு கண்டிப்பா நம்ம குடும்பத்துல தீர்வு இருக்கு, தீர்வு இல்லாம இருக்காது, இது என் குடும்பம் சார், என் குடும்பம் எனக்கு நல்லா தீர்வு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த கிளாஸ் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்களும் நல்லா வகுப்பு எடுத்தீங்க சார், பொறுமையா எடுத்தீங்க,
எல்லாமே பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. எல்லா குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி, பொதுமுடி முக்கிய ஐயாக்கும் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்து நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த பாடத்திட்டம் வடிவமைப்பு இது எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஒரு படிப்படியா ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கூட்டிக்கிட்டே போவோம். அப்போ நீங்க எங்க கூடவே அதனுடைய பயணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புரிதல் வந்து வந்துடும். உங்களுக்கு ஆரம்பத்தில் உள்வாங்க முடியாத விஷயத்தை கூட நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி சொல்லும்போது அதை உள்வாங்குதல் வேறு லெவலில் வரும். அதனால் இதை நோட்ஸாக கேட்டிங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இது என்ன இவ்வளோதான் இருக்குது, இது என்னத்தை நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, இது எப்படின்னா ஒரு சினிமா பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரம்ப நேரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் அனுபவம் இருக்கும் பாருங்களா, கடைசி என்ன இருக்கும் முடிவு என்ன இருக்கும்னு. அந்த ஆர்வத்திலேயே படம் பார்க்கும்போது அந்த படமே இன்ட்ரெஸ்டிங், கரெக்டாக அந்த படம் முடியும் போது அந்த நிகழ்வு தெரிஞ்சாதான், அதுக்கான பதில்கள் தெரிஞ்சாதான் அந்த முழுமையே கிடைக்கும். முதல்லையே கிளைமேக்ஸை காட்டிட்டு அப்புறம் படம் காமிக்க ஆரம்பிச்சு அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி விஷயம் இந்த நோட்ஸுன்றது. அதனால் நோட்ஸுக்குள்ளே போகாதீங்க, இந்த அனுபவத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் சேரணும்னு விரும்புகிறவங்க தயவுசெய்து உங்கள் ஜாதகங்களை யார்ட்டையும் செக் பண்ணாதீங்க, ஏன்னா அது நீங்களே பார்க்கணுன்றதுக்கு தான் வகுப்பை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த வகுப்புக்கு வரேன்னு சொல்லி பதிவு பண்ண விரும்புகிறவங்க ஜாதகத்தையும் முதலே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது, நீங்கள் அந்த கிளைமேக்ஸை முதலே முடிச்சுட்டு மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது. அதனால் அதை தவிர்க்க பாருங்கள். அன்லஸ் அதர்வைஸ் ஒரு அவசரமாக உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தால் வழிய ஜாதகம் பார்க்க முயற்சி பண்ண வேண்டாம்ன்றது எங்களுடைய அறிவுரையாக இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த சினிமா அனுபவம் மாதிரி ஒரு அந்த நீங்கள் இன்வால்வ்டாக ஒரு கால் மணி நேரம் வெளியில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, அந்த ஒரு கதை மிஸ்ஸிங்காக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் எங்கேயாவது கேட்ச் பண்ணிக்குவீங்க, அடுத்தடுத்து நகர நிகழ்வுகளை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் இந்த பாடங்களும் இருக்கும் உங்களுக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அதுக்குன்னு நீங்கள் மிஸ் பண்ணலாமான்னா நீங்கள் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு நொடியும் மிகப்பெரிய தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றது நோக்கம், பட் நீங்கள் எதையும் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிறது எங்கள் நோக்கம். இது உங்கள் பங்களிப்பும் இருக்குது, எங்கள் பங்களிப்பும் இருக்குது. இந்த நோக்கத்தில் இந்த கிளாஸ் கொண்டு போகிறதுனால நோட்ஸு எனக்கு ரெக்கார்டிங்ஸ் இப்படி கேட்காதீங்க. ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தோன்னா கூட நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துருவீங்க. அந்த பார்த்த நிகழ்வுனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தயவுசெய்து இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எண்ட் ரிசல்ட் என்ன, எதற்காக இந்த கிளாஸுக்கு வரும், உங்களுக்கு உங்கள் ஜாதகங்களை நீங்களே துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அப்படின்போது அது 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டியை சொல்ல முடியும். அதனால் வாங்க, பயனடைங்க. நன்றி.